என்னது நீ எழுதுனது எழுதுனது தான், அப்ப ஆவியானவர் எழுதலையா? நீங்க எழுதிருக்கீங்க. ராகுல பிரதம மந்திரியா வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறேன். மே மாதம் ஒமேக செல்ல கூட அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு எழுதியிருக்கிறேன். குடிகார பேசினா அப்படியே மறந்து போயிட்டு இவ்வளோ பேசிட்டு நார்மலாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆன அந்தகாரத்தின் அதிபதி அந்த அமித்ஷா டேஞ்சர் ஃபெல்லோ ஏதோ ஒரு தடவை போய் சொல்லி சரியா நடக்காமல் போய் மனம் கசந்து அழுது, அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. வருஷா வருஷம் தினமும் இதே வேலையாக சுற்றுற உனக்கு அசால்ட்டாக இருக்கும். போன வீடியோவில் பார்த்தோம்னா நான் தான் இன்ட்ரோ கொடுப்பேன். போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா மாட்டின்னு ஒருத்தர் எப்பா தப்பு தப்பாக பேசினது. சார் சாரி சார் சார் சரி சார் இரு இரு மாத்திரம் நீயாச்சும் துப்பிட்டு பேசுவான். போன பதிவை பார்க்காதவங்க இந்த பதிவை பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் என்ன சொல்லியிருந்தோன்னா பை எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி பேசியிருந்தோம். அவர் வந்து காங்கிரஸ் தான் வருவாருன்னு சொன்னார். ஒரு பை எலெக்ஷனில் ரிசல்ட் வந்து ஏடாகுடமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் முட்டு கொடுத்தாருன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு பாருங்கள். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. ப்ரைஸ் தி லார்ட். இப்போ தான் நான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்தேன். ஐயா வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டீங்க, இப்போ ரொம்ப அவசரமாக இருக்குமே, போயிட்டு வந்திருக்கேன். போன வீடியோவிலே போக முடியாமல் கஷ்டப்பட்டீங்க. நேற்று சென்னையில் ஆராதனை முடிஞ்சோன்னு ஒரு நியூஸ் கேட்டேன். அது என்னன்னா மதுரையில் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாம் சீல் பண்ணி வச்சிருக்கிற அந்த அறைக்குள்ள ஒரு அரசாங்க அதிகாரி காலையில் 3 மணிக்கு பிரவேசித்ததா. போன வீடியோவில் என்ன சொன்னார், நீ இவிஎம் மிஷினை மாற்றினாலும் சரி என்ன பித்தலாட்டம் பண்ணாலும் சரி ஒன்றும் நடக்காது. பிரகடனப்படுத்துறேன்னு பிரகடனப்படுத்தினாரா? இப்போது பிரவேசித்தாராம், உள்ளே போனாருன்னு சொல்ல மாட்டார். இவர் பிரவேசித்தார். நான் கேட்டு பலர் பல அறிக்கையிட்டுக்கிட்டு இருந்தார்கள். நான் கேட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனேன். ஆனால் மறுபடியும் ஆவியானவர் இந்த வர் நீ எழுதுனது எழுதுனது தான். என்னது நீ எழுதுனது எழுதுனது தான், அப்போ ஆவியானவர் எழுதலையா? நீங்க எழுதிருக்கீங்க. நீ பேசி வர்றதும் பிரகடனப்படுத்துறதும் அப்படியே இருக்கு. நீ எழுதுனதும் எழுதுனதாகவே இருக்கு. நீ ஏற்கனவே எழுதியிருக்கிற இவங்க ஃப்ராடு பண்ணுவாங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, பணம்லாம் வாரி வாரி இறப்பாங்க, எவ்வளோ ரவுடிசம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நீ எழுதி மக்கள்கிட்ட சபை மக்கள்கிட்ட இதுக்காக தோத்திரம் பண்ணுங்க நீ எழுதியிருக்கிற. 1000 சோத்திரம் பண்ணி எழுதணும் தீவிரா? இல்லைப்பா, இதுக்காக தான் தோத்திரம்னு எழுதி கொடுத்துருவாரு. சரி தோத்திரணும், சபை மக்கள்லாம் தோத்துறோம் தோத்துறோன்னு தோத்துருவோம் தோத்துறோம்னு சொன்னதுனால வாயின் வார்த்தை நிறைவேறிச்சோ. சபை அந்த சபை மக்களுக்கெல்லாம் இப்படி ஒரு மண்டைக்குள்ளே ஏதாவது இருக்கா? மண்டையை பற்றி பேசாதீங்க. அதோட நீ போன வீடியோவில் கூட டெக்ளரேஷன் பண்ணியிருக்கிற செத்த முகமாய் மோடியும் அமித்ஷாவும் திருமணத்தை டெக்ளரேஷன் பண்ணியிருக்கிற ராகுல பிரதம மந்திரியாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கிற மே மாதம் ஒமேக செல்ல கூட அவருக்கு வாழ்த்து தெரிவித்து எழுதியிருக்கிற மோடிக்கும் மோடி மோசடி மோடிக்கும் ஃபா பயங்கரமோ ஃபா பயங்கரமோ அப்படின்னு சொல்ல வந்து சொல்ல முடியல. இதில் பிரகடன பண்ணு பிரவேசி சொல்ல முடியல. எப்படிப்பா சொல்லுவார் அவரும் ஒரு ஃப்ராடு, இன்னொருத்தர் அந்தகாரத்தின் அதிபதி அந்த அமித்ஷா டேஞ்சர் ஃபெல்லோ. அந்தகாரத்தின் அதிபதி அந்த அமித்ஷா டேஞ்சர் ஃபெல்லோ. இவங்க முகத்தில் கறி பூசினதுன்னு எழுதியிருக்கிற நீ அதிலேயே இரு என்று ஆவியானவர் சொன்னார். நான் கிரியே செஞ்சிட்ருக்கிறேன். ஆவியானவர் சொன்னார் நான் கிரியே செஞ்சேன். மறுபடியும் மறுபடியும் ஆவியார்ன்ற பேரை எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தான் ஆவியானவர் சொல்ல வரீங்களா? ஏன் பிரகடனெல்லாம் ஃப்ரம் த ஸ்பிரிட். என்ன ஸ்பிரிட்? விஸ்கி பிராண்டி ரம் அந்த ஸ்பிரிட்டா? அந்த ஸ்பிரிட்டு தான்
இந்த குடிகார பேசினா அப்படியே மறந்து போயிடுவாங்க. From all authority, as a prophet, I decree this declaration. ஆகவே ஒரு பெரிய பாசிட்டிவ் முடிவு வந்ததை மறுபடியும் டெக்ளரேஷன் பண்ணுறேன். மறுபடியும் ரகுல் அவர்களை பிரதம மந்திரியாக நான் பிளஸ் பண்ணுறேன். நடக்க போகிற எலெக்ஷன் ஒவ்வொன்றிலும் மக்களுடைய மனதை மாற்றி மாற்றி பெரிய மெஜாரிட்டியை பிரகடனப்படுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கடவுள் பிரகடனப்படுத்திக்காருப்பா. கண்டிப்பாக கண்டிப்பாக காங்கிரஸ் தான் ப்ராஃபிட் பாயிரு. ப்ராஃபிட்டா ப்ராஃபிட்டா ப்ராஃபிட்டு ப்ராஃபிட் இப்போ பிரகடனப்படுத்திட்டாரு. வந்துடும் வாங்க. காங்கிரஸ் கிட்ட ப்ராஃபிட் வாங்கியிருக்காரு. ப்ராஃபிட்டு இந்த கடவுளுக்கு மூஞ்சில கறியை பூசிட்டாங்க எப்படின்னு பாப்போமா. பாரதிய ஜனதா மீண்டும் அமோக வெற்றி பெற்றதில் முக்கிய காரணமாக கருதப்படும் கட்சியின் தலைவர் அமித்ஷா அமைச்சர் ஆவார் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து இரண்டாவது முறையாக பாரதிய ஜனதாவை தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற செய்ததில் பிரதமர் மோடிக்கு அடுத்ததாக முக்கிய இடம் வகிப்பவர் அக்கட்சியின் தலைவர் அமித்ஷா. இவர் பிரகடனப்படுத்தாம இருந்தா கூட காங்கிரஸ் ஏதோ ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டு இருக்கும் போல. நான் சொல்றேன், மார்ட்டின் எல்சடாய் கள்ளப்பயன்னு நிரூபிக்கிறதுக்காகவே ஆண்டவர் அந்த எலெக்ஷனில் மோடியை வர வச்சாருன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த சபை மக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆ, சபை இருக்கா? சபை இல்லை, இந்த ஃப்ராட் பையன் மார்ட்டின் எல்சடாயோடைய அடிமைகள், கொத்தடிமைகள் கமெண்ட் பண்ணுங்கள். கட்சியின் அடிமட்ட தொண்டர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்து கட்சியை வழி நடத்துபவராக கருதப்படுகிறார். மாநிலங்களவை உறுப்பினராக அமித்ஷா இந்த முறை குஜராத்தில் அத்வானியின் பாரம்பரிய தொகுதியான காந்தி நகரில் போட்டியிட்டார். சுமார் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ள அமித்ஷாவிற்கு தன்னுடைய அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பை பிரதமர் மோடி வழங்குவார் என்று பாரதிய ஜனதா வட்டாரங்களில் பேசப்படுகிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலைவர் என்ன சொன்னாரு? முகத்தோட அமித்ஷாவும் மோடியும் திரும்புவதை பிரகடனப்படுத்துகிறேன். ஆனால் என்ன நடந்தது? சிரித்த முகமாய் வந்தாங்க. சரி, நியாயமாக ஒரு மானமுள்ள மனுஷனாக இருந்தா யார் செத்த முகத்தோடு வந்திருக்கணும்? இவர் தான் செத்த முகத்தோடு வந்திருக்கணும். ஆனால் அடுத்த வாரமே ஒன்றுமே நடக்காத மாதிரி இவர் வாரம் வாரம் லைவ் போடுறாரு, பிரகடனப்படுத்துகிறாரு, அவருடைய மேகசினில் எழுதுறாரு, சர்ச்சில் சொல்கிறாரு, சர்ச்சில் தேங்க்ஸ் சொல்ல சொல்கிறாரு, ராகுல் காந்திக்கு வாழ்த்து எழுதுறாரு. 2019 நினைக்கிறேன் சரியா. இதெல்லாம் பண்ணிட்டு இவர் செத்த முகமாக வரணும்ல. நான் துணிகரத்தில் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும்ல. ஆனால் ஃப்ராட் பசங்க என்றைக்குமே மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இவரும் ஒன்றுமே நடக்காத மாதிரி நார்மலாக போய் நார்மலாக பிரசங்கம் பண்ணிட்டு நார்மலாக காணிக்கை கேட்டு காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாருப்பா. ஏதோ ஒரு தடவை போய் சொல்லி சரியா நடக்காமல் போய் மனம் கசந்து அழுது அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. வருஷா வருஷம் தினமும் இதே வேலையாக சுற்றுறவனுக்கு அசால்ட்டாக இருக்கும். பழகிடுச்சு, அழுத்து போயிடுச்சு, சாதாரணமாயிடுச்சு. தீர்க்கதரிசன பேரில் போய் சொல்கிறது எல்லாம் ப்ராஃபிட் தான். இப்போது இந்த கள்ள தீர்க்கதரிசி ஃப்ராட் பையன் இருக்கான்ல, கள்ள தீர்க்கதரிசின்னு கூட சொல்லக்கூடாதுப்பா சார். ஃப்ராட் பையன் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ஃப்ராட் பையன் இவருடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணுற இன்னொரு ஃப்ராடு கூட்டம் ஒரு மீட்டிங் நடத்துது. தொடர்ச்சியாக அந்த மீட்டிங் நடக்கும்போது ஒன்று ஒன்றா நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம சேனலில் வரும், ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதே போல் பைபிளில் இருக்கிற ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எப்படி ப்ராஃபஸி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அன்றைய கிறிஸ்தவம் சேனலில் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம், தொடர்ந்து போடுவோம்.